Hello students, so we will video la paaka porudhu TNPSC group 2 prelims kana oru informations. So TNPSC group 2 prelims kana result vandu romba delay aagitirukku. So result ipo varuma appo varuma indha month modha varathula varuma appdi namma ketanga adhu varala. So indha varathula adhu varuma appdi paathina adhu oru periya sandhegam dhaan. Yen appdi paathina indha horizontal reservation adhe mari indha cut off details indha mari details la vandu government vandu ipo focus pandranga. அதாவது தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பெரிய டீம் ஒன்று ஒரு டீமை வந்து அப்பாயின்ட் பண்ணி அந்த டீமை வந்து கூப்பிடுறாங்க தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்துக்கு. எது பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த TNPSC எக்ஸாம்ஸில் வரக்கூடிய ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை பற்றி பேசுகிறதுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. ஸோ அதன் அடிப்படையில் அந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டுச்சுன்னா ஆண்கள் பெண்கள் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கட் ஆஃப் சேஞ்சஸும் கொஞ்சம் மாறுபடும், ரிசல்ட் வர்றதுக்கும் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ ரிசல்ட் வர்றதுக்கும் டிலே ஆகும், ஏன்னா இவங்க போய் பேசி புதன்கிழமை அதுவே புதன் வியாழன் அதாகிடும். ஸோ இந்த வாரம் அதிலே போயிடும். ஸோ மேபி அதுக்கப்புறம் அவங்க எக்ஸாமின் பண்ணி அடுத்த வாரத்தில் தான் ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதே நடைமுறையை அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு அவங்க கண்டக்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றது தான் என்னோட ஒரு கணிப்பாக இருக்குது. ஸோ TNPSC குரூப் டூ ப்ரிலிம்ஸுக்கான ரிசல்ட் வந்து வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். TNPSC குரூப் டூ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரதுக்கு டிலே ஆச்சுன்னா TNPSC குரூப் ஃபோர் ரிசல்ட் வரதுக்கும் கொஞ்சம் டிலே தான் ஆகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பெண் போட்டியாளர்கள் ஆண் போட்டியாளர்கள் அப்படி ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ பெண் போட்டி இப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் போட்டியாளர்கள் இல்லாமல் கூட அனைத்து இடங்களையும் பெண் போட்டியாளர்களால் நிரப்ப முடியும் அப்படி தான் சுச்சுவேஷன் இருக்குது. ஆண்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது, பெண்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. அப்போ பெண்களுக்கு ரிசர்வேஷன் வந்து ஆண்கள் எதிர்க்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை மட்டும் கொஞ்சம் முறைப்படுத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். ஸோ அவ்வளோதான், மற்றபடி பெண்களுக்கான ரிசர்வேஷன் என்றைக்குமே மதிக்கப்படும், ஆண்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு வேணும் அப்படின்றதா ஒரே ஒரு கருத்து. அதனால் வந்து பெண் போட்டியாளர்கள் நமக்கு எதிராக பேசுகிறாங்க, நமக்கு ரிசர்வேஷன் கிடைக்கிறத எதிர்க்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ இது வந்து ஒரு சமூக நீதின்றது ஆண்களுக்கும் இருக்கணும் பெண்களுக்கும் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய விஷயம். ஸோ அதனால் இந்த ஒரு மீட்டிங்கில் நல்லபடியாக நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நம்ம அதுவரையும் நம்ம சும்மா இல்லாமல் நம்ம TNPSC குரூப் டூ ப்ரிலிம்ஸோட மெயின்ஸோட சிலபஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த சிலபஸோட மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து என்னோட யூடியூப் சேனல் நான் போட்டு வச்சுருக்கேன். யூடியூப் சேனலில் குரூப் டூ மெயின்ஸ் அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். ஒவ்வொரு வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த TNPSC குரூப் டூ மெயின்ஸ்க்கான இந்த சிலபஸோட ஒரு என்ன சொல்லுது அது மேகசின்ஸாக இருக்கட்டும், அது வந்து PDF இருக்கட்டும், மெட்டீரியல் இருக்கட்டும், கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணதாக இருக்கட்டும், நம்ம ப்ரொவைட் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ TNPSC குரூப் டூ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான அந்த திட்டம் அப்படின்ற மேகசின் எப்படி எழுதணும், தமிழரசு மேகசின் எப்படி எழுதணும், எல்லாமே வந்து என்னோட யூடியூப் சேனலோட ஒவ்வொரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ குரூப் டூ மெயின்ஸ்னு தேடி பாருங்கள், இப்போ எழுதி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்றத நம்ம நம்புவோம். ஸோ நம்பி சும்மா வெயிட் பண்ணாமல் நம்ம படிச்சுட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக நம்ம வெற்றியை நோக்கி நகர்ந்துகிட்டே தான் இருக்கணும். ஸோ மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.